ஒரு வருத்து கொடுத்தாலும் நிறைவேந்து குறைவராது குறைவராது கல்லறை கோபம் இல்லை இல்லை காவலுக்கு அமை கையளி மிக இல்லை சபையை பார்த்தாயா தாத்தாடி அறிஞ்சு போச்சு அந்த கல்வியானது ஒரு மனிதர் படித்து விட்டால் அந்த மனிதிலே தான் இருக்கும். அவன் கட்டையில் இருந்து சுடுகாடு போது வரையிலும் அந்த கல்வியானது அவனை விட்டு போகாது. அப்பேற்பட்ட கல்வி கட்டத்தில் கடந்து தோறலாம் இருக்கக்கூடிய சபையில் போகுதுனே நான் யாரு எப்பேற்பட்ட ஆளு உங்களுக்கு தெரியுமா சாமி எப்பறமா சொல்லு தவம் செய்வது கூடிய வழக்கம் இருக்கின்ற பொழுது ஒரு நாள் தினத்திலே அக்கறையில் இருந்து இக்கரைக்கு வருகும் பொழுது அந்த நேரத்தில் என் தந்தையானவர் இருந்தாலும் இக்கரைக்கு வந்தார். ஆமா வருகின்ற பொழுது அதாவது எங்க தந்தையாருக்கு என்ன தெரியுமா பராச முனிவருக்கு அதாவது வருகின்ற பொழுது அந்த ஓடமையர் மார்க்கவங்க அதாவது செம்படவர்கள் பெண் யாரு
மச்சக்கந்தி கஞ்சி கஞ்சி மச்சக்கந்தி திருப்பதி நகர நடைபயணம் போகணும் கவுரு கடிச்சாலும் எடுத்துன்னு போவோம் யார் இருந்தது மச்சக்கந்தி என்று ஒரு பெண்ணானது ஆமா அந்த ஓட மோட்டக்கூடிய வழக்கம் எதுல ஓட ஓடுறது இக்கரைக்கும் அக்கறைக்கும் இக்கரைக்கும் அக்கறை போவது வழக்கம் தினந்தோறும் படகு ஓட்டக்கூடிய வழக்கம் அப்பொழுது என் தந்தையான ஒரு ஆறு தினத்தில் வருகின்ற பொழுது கடலாக போக வேண்டும் ஆமா கடலாக போக வேண்டும் அப்படி என்று வந்தார் வருகின்ற பொழுது அப்பொழுது அந்த படகிலே அந்த மச்சக்கந்தியானது படகு ஓட்டம்மா நான் இக்கரையில் இருந்து அக்கறைக்கு செல்ல வேண்டும் அப்படி என்று என் தந்தையானவர் உரைத்தார் யார் உரைத்தது பராசர முனிவர் உரைத்தார் அப்பொழுது அந்த பெண்ணாக இருக்கக்கூடிய மச்சக்கந்தியான தெரிவித்தது ஐயா முனிநாதரே இந்த படகானது ஓரால் அமர்ந்தால் நான் இந்த ஓட பாரம் பத்தாது இக்கரையில் அக்கறைக்கு செல்லாது நான் ஓட்ட மாட்டேன் அப்படி தெரிவித்தது மச்சக்கந்தி மச்சக்கந்தி தெரிவித்த உடனே அப்பொழுது என் தந்தையாக இருக்கக்கூடிய பராசர முனிவர் என்ன தெரிவித்தார் தெரியுமா என்ன அம்மா அதற்கு வேண்டியக்கூடிய எத்தனை ஆள் பாரமோ அந்த அதற்கு தகுந்த பாரம் நான் ஒரே ஆளா தருகின்றேன் ஒரு 10-20 பேர் இருந்தாலும் அந்த பாரம் கொடுத்தாதான் அந்த ஓடமரம் அக்கறைக்கு செல்வோம் நான் போகுவேன் அப்படின்னு கொடுத்தது அப்படியானால் அந்த 10வது வாரத்தை நான் ஒரே ஆள் கொடுக்கின்றேன் அப்படி என்று என் தந்தையாளர் பராசர் அவர் தெரிவித்தார் தெரிவித்த உடனே அந்த படகில அந்த 10வது வாரத்தை கொடுத்து ஓட்டுகின்ற ஒரு நேரத்தில் இருவரும் போய்கொண்டு இருந்தார் போகின்ற பொழுது பாதி ஆத்து சென்றது பாதி ஆத்துல பாதி தண்ணியில போகுது பாதி ஆற்றுக்கு சென்றது செல்லுகின்ற பொழுது அப்பொழுது என் பராசரம் என் தந்தையார் பராசரம் தெரிவித்தா தெரியுமா அம்மா மச்சக்கந்தி நானும் அதிகமாக சென்று என் மனைவியிடம் நான் சேர வேண்டும் இந்த நேரத்தில் நான் சேர்ந்தால் சேர்ந்தால் ஒரு அழகான ஒரு குழந்தை பிறந்தால் இந்த அவனி 56 தேசத்திற்கும் எடுத்துக்காட்டு பிறக்கும் வேகமா படகு ஓட்டுமா அப்படின்னு உரைத்தார் அப்பொழுது அந்த பெண்ணாவது மச்சக்கந்தி என்ன தெரிவித்தது தெரியுமா படகு ஓட்டுகின்ற பொழுது பெண்ணே மச்சக்கந்தி இந்த 27 நட்சத்திரம் நேரத்தில் சேர்ந்து விட்டது ஒன்றாக சேர்ந்து விட்டது இந்த 27 நட்சத்திரமும் ஒன்றாக சேர்ந்த பொழுதே நான் ஒரு பெண்ணை சேர வேண்டும் சேர்ந்தால் ஒரு அழகான ஒரு குழந்தை பிறந்தால் அது ஒரு எடுத்துக்காட்டாக இந்த அவினை அமித்த தேசத்துக்கும் இந்த பூலகத்திற்கு இந்த பூலகத்திற்கு எடுத்துக்காட்டு ஒரு குழந்தையாக பிறக்கும் பூலோகம் அப்படி என்று உரைத்தார் அப்படியானால் அப்படியானால் இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று கேட்டது அந்த மச்சக்கந்தி அப்பொழுது என் தந்தையான பராசரம் என்ன தெரிவித்தார் தெரியுமா நான் உன சேர வேண்டும் இந்த நேரத்தில் இந்த 27 நட்சத்திரம் சேர்ந்து விட்டது உன சேர வேண்டும் அப்படி என்று கேட்டது சட்ட உடனே சுவாமி நானும் செம்படையார் குளத்தில் பிறந்து என மீதோ மச்சக்கந்தி ஆனது வீசுகின்றது மச்சம் என்றால் அப்பொழுது என்ன தெரிவித்தது பெண்ணாது என் மீதோ மச்சக்கந்தியமானது வீசுகின்றது என்னை எப்படி நான் சேருவது அப்படி என்று கேட்டது அந்த மற்ற பெண்ணானது அப்பொழுது என் தந்தையாளர் பராசரம் என்ன தெரிவித்தார் அம்மா இந்த மச்சக்கந்தி என்ற பெயரை நீக்கி நீக்கி இப்பொழுது அதை நீக்கி விட்டுட்டு அதை நீக்கி விட்டுவிட்டு இப்பொழுது பரிமள கந்தி உன் மீது பரிமளம் இடலடா பரிமள கந்தி பரிமள கந்தி என்றால் வாசனை வீசுவோம்படியாக உனக்கு அந்த மச்சத்தை நீக்கிவிட்டு பரிமள கந்தியாக வேற வைத்து அப்பொழுது என் தந்தையானவர் பராசர் அந்த நேரத்தில் சேர்ந்தார் அப்படி சேர்ந்த உடனே அப்பொழுது நான் குவா குவா என்று அதே நேரத்தில் நடந்தேன் சொல்லி தந்தேன்
அந்த அம்மனானது 60 70 மங்காய் மரணம் சொல்ல முடியாது நாங்க அம்மரும் அடைவில்லை ஆமா ஆனா மொக்காக இருக்கின்றது சாமி இந்த நேரத்துல என்ன சேரன் சொல்றீங்களே நானோ அறியாத பிள்ளை ஆச்சே என்ன சேரன்ன்றீங்களே நாயமா அப்படிን கேட்ட உடனே அவர் இருக்கின்றாரு அந்த முனிவனானவர் பரதசமக முனிவரானவர் அவர் மேல் அடைந்திருந்த ஆடை எடுத்து அந்த அம்மன் மேல போட்டபடியால் அதுக்கு தான் வரமலை கந்தி என்று ஒரு பெயர் வந்தது அந்த அம்மனுக்கு अंदम நாம் பிறக்கின்ற பொழுதே நான் பிறக்கின்ற பொழுதே எப்படி தெரியுமா பிறந்தேன் எப்படி என் கையில இருக்கக்கூடிய ஒரு புத்தகமும் ஒரு ஓலத்தோடியோட நான் பிறந்தேன் ஆமா ஒரு ஓலத்தோடியோட நான் பிறந்தேன் பிறந்த உடனே அப்பொழுது பிறந்த உடனே மூன்றே முக்கால் நாழிகளே நான் வாய் திறந்து பேசினேன் ஏய் அப்பா அம்மா சாமியா நான் இருந்து கோசிக்கு போறேன் இந்த காவுகளை கொஞ்சம் குடுக்குறியா ஏண்டா योगी ஆறு கட்டு சேவின் கடையில போய் பாரு அப்படியே நம்ம சட்டி அவுத்த உடனே பின்னாடி இருக்குது போய் இப்படி சாய்ச்சி வைக்கிறாங்க பாரு அந்த தம்பி இதான் லோக தம்பி நான் எப்பவே காலு தெரியாத அந்த ஓலைச்சொடியால பிறந்த உடனே மூன்றாம் முக்க நாளிகளே வாய் திறந்தபடியா வாய் திறந்து பேசினேன் ஆமா அப்படி பேசி அப்படிதான் ஓலைச்சொடியால பிறந்தபடினான் எனக்கு பேசவில்லையா சார் महाभारत पांचाल मन अड़ती सेम।